எங்களுடைய வேட்பாளர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நம்பிக்கை ஆர்கே நகர் மக்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை பாதம் தொட்டு சொல்லிக்க நாங்கள் கடமைப்பட்டோம். நாங்கள் எந்த பணபலம் படைபலத்தோட நிற்கல, எங்களுக்கு அதிகாரம் கிடையாது, எங்களுக்கு நாங்கள் கேட்ட சின்னமும் கிடையாது. சுயேட்சை கேண்டிடேட்டா சார் நின்னாங்க, மத்திய அரசு மாநில அரசு கைகோத்து நின்னாங்க. மக்களை மட்டுமே நம்பி எப்படி ஆர்கே நகரில் மாண்புமிகு எதை அம்மா சொன்னாங்களோ எனக்கு எந்த கூட்டணியும் கிடையாது, மக்கள் தான் என் கூட்டணின்னு சொன்னாங்களோ அதே போல மக்கள் கூட்டணியில் தான் மாண்புமிகு டீச்சர் தினகரன் அவர்கள் போட்டியிட்டாங்க. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு நிரூபிக்கும் விதமாக மிகப்பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக அதிமுகவை முன்னெடுக்கக்கூடிய இடத்தில், கட்சியை தலைமை தாங்கக்கூடிய இடத்தில், அம்மாவால் வளர்க்கப்பட்ட அம்மாவின் பிள்ளையாக அந்த வீட்டில் இருந்த திரு டிடிவி தினகரன் தான் சரியானவர் என்று நம்பிக்கையுடன் வாக்களித்த ஆர்கே நகர் மக்கள் நிச்சயமாக அந்த நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய ஒரு அருமையான வேட்பாளர் கொடுத்திருக்காங்க. இனி எங்களுடைய பணி மக்களுக்காக தொடரும். இந்த கழகம் உண்மையான அம்மாவுடைய கட்சியாக நிச்சயம் வெகு சீக்கிரம் மாறும், அம்மாவுடைய ஆட்சியாக மாறும். அதற்கு எல்லாம் பல இறைவனும் மக்களும் அம்மாவுடைய ஆத்மாவும் நிச்சயமா எங்களுக்கு துணையா இருக்கும். பாலகங்கா வீட்டில் கொடுக்கப்பட்ட பணம் யாருடையது? பாலகங்கா என்ன அமைச்சரா, எம்பியா, மேயரா, எம்எல்ஏவா? உங்க ஊடகங்கள்ல தான் நாங்க சொல்லல, உங்க ஊடகங்களில் பாலகங்கா வீட்டில் வரிசையில கியூவில் நின்று பணம் வாங்கினாங்களே அது என்ன? அதே போல திரு ஆவடிக்குமார் வண்டியை நிறுத்தி பல கோடி ரூபாய் அதில் இருக்குன்னு தெரிஞ்சும் கூட சோதனைப்படாமல் அனுப்பி வச்சாங்களே அது என்ன? ஒவ்வொரு அமைச்சர்களும் ராத்திரி நேரத்தில் ஸ்கூட்டரில் போய் பணம் எங்க நாங்கள் எப்படிங்க பணம் கொடுக்கணும்? நாங்கள் எதுக்கு பணம் கொடுக்கணும்? எங்களை ஆளுங்கட்சி எதிர்க்குது, மத்திய அரசு எதிர்க்குது, எல்லா தேர்தல் ஆணைய அதிகாரிகளும் போலீஸும் எங்களை தான் வேவு பார்த்துட்டு இருக்காங்க. நாங்க என்னை போல பேச்சாளர் போகும்போது கூட எங்க பின்னாடி வந்து ஒரு உளவுத்துறையும் தேர்தல் ஆணையம் வர்றாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் பணம் கொடுக்கவும் இல்லை, மக்கள் எங்க இடத்துல பணம் எதிர்பார்க்கவும் இல்லை, மக்கள் பணத்துக்காக வாக்களிக்கல. இந்த மக்கள் விரோத அரசை விரும்பாத மக்கள், இது அம்மாவுடைய அரசு அல்ல, இந்த அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்ற முடிவு செய்து அம்மாவுடைய ஆட்சியை உருவாக்கக்கூடியவர் திரு டிடிவி தினகரன் தான். திமுக 10 கட்சி கூட்டணியோட நிக்கிறாங்க, அவங்க வந்து 89 எம்எல்ஏட ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னொரு எம்எல்ஏ கிடைச்சா பிளஸ் நினைப்பாங்களா, இல்ல நாங்க ஜெயிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? 10 கட்சி கூட்டணியோட நிற்கும் போது திரு ஸ்டாலின் என்ன நினைப்பாங்க? இன்னொரு எம்எல்ஏ வந்தால் எங்களுக்கு 89-90 ஆகும், எங்களுக்கு அது இன்னும் மகிழ்ச்சியை தரும் நினைப்பாங்களே தவிர எங்களுக்கு எப்படி விட்டு கொடுப்பாங்க? அது ஒரு சுயேட்சை வேட்பாளர் எப்படி விட்டு கொடுப்பாங்க? ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிறேங்க, அம்மா இருக்கும் போது எங்களெல்லாம் கேட்பாங்க, ஏங்க உங்க அமைச்சர்கள் எல்லாம் அம்மா பேசவே விட மாட்டேங்கிறாங்க. இப்ப அவங்களே சொல்றாங்க, இவங்க பேச ஆரம்பிச்சா எப்படி காமெடியா இருக்குங்கிறது இப்பதாங்க தெரியுது. நல்ல வேளை உங்க அம்மா இவங்க எல்லாம் பேச விடல. என்ன சொல்றோம்னு அவங்களுக்கு தெரியல, எப்படி நடந்துக்கிறோம்னு அவங்களுக்கு தெரியல. ஒன்னே எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு வாழ்க்கை அளித்தது யார், உங்களை வாழ வைத்தது யார்? அம்மாவும் சின்னம்மாவும் தான். அது தெரிஞ்சும் கூட நீங்க அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணீங்க. திரு டிடிவி தினகரன் அவர்கள் தான் திரு ஓபிஎஸ்ஐ சென்னைக்கே அழைத்து கொண்டு வந்தது. எல்லா வரலாறும் எல்லாருக்கும் தெரியும், எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, ஆனா மக்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க. அந்த வகையில மக்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்றாங்க, ஊடகங்களுக்கு நன்றி சொல்றோம். எல்லா விஷயத்தையும் நீங்களே எடுத்து கொண்டு போனீங்க, மக்கள்கிட்ட சோசியல் மீடியாஸ் கொண்டு போனாங்க. எங்க கார்டன்ல வந்து காலில் விழும்போதெல்லாம் திரு ஜெயக்குமாருக்கோ மற்றவர்களுக்கோ தெரியலையா? தேர்தலில் கேட்டீங்களே யார் சின்னம்மா குடும்பம்னு, காலில் விழும்போது தெரியல. ஏப்ரல் மாதம் தொப்பியை ஓட்டுக்கொண்டு தெரு தெருவா முதலமைச்சர் உட்பட ஓட்டு கேட்கும்போது தெரியல. அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி வந்துருச்சு, மத்திய அரசு நம்ம கையில் இருக்கு, நம்மளை யார் என்ன பண்ண முடியும்னு நினைச்சாங்க. எல்லாவற்றுக்கும் மேலானது அதிகார பலம் அல்ல, மக்கள் சக்தி தான் முக்கியமானது என்பதை தலைவர் சொன்னதையும் அம்மா சொன்னதையும் மறுபடியும் மக்கள் நிரூபிச்சிருக்காங்க. அந்த மக்கள் ஏற்றுக்கொண்ட எங்களுடைய வேட்பாளர் மக்களுடைய தலைவராக நிச்சயமாக பணியாற்றும். தொப்பி கிடைக்கலன்னா தோந்து போயிடுவோம், தொப்பி தானே மனசுல பதிஞ்சுன்னு நினைச்சாங்க. குக்கர் வந்தோடனே குக்கர் யாருக்கு தெரிய போகுதுன்னு நினைச்சாங்க அக்கா தமிழிசை. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மேல சின்னத்தை விட திரு டிடிவி தினகரன் என்ற மனிதர் மக்கள் மனதில் பதிந்ததை அவங்க மறந்துட்டு சின்னம் கொடுத்தா ஜெயிச்சிருவாங்க அவங்க நினைச்சாங்க. ஏங்க அவங்களுக்கு வந்து நோட்டாவோட கம்மி ஓட்டு விழுந்தா நாங்க என்னங்க பண்ண முடியும்? பணம் கொடுத்தோமா கேளுங்க, அப்ப நாங்க நோட்டாக்கு பணம் கொடுத்து நோட்டாக்கு போட சொன்னோமா? என்ன நியாயம்? வேண்டாம், நாங்க பணமும் கொடுக்கல, கொடுக்க வேண்டிய அவசியமும் வரல, மக்கள் எங்க கிட்ட பணத்தை எதிர்பார்க்கவில்லை, எங்கள் டிடிவி தினகரனை எதிர்பார்க்க பார்த்தார்கள், அவரை ஏற்றுக்கொண்டார்கள், அவ்வளவுதான். தயவு செஞ்சு அங்க தமிழிசையவர்களை மக்களை கொச்சப்படுத்தாங்க. சின்னம்மா ஒப்புதல் சொல்லும் போது எல்லாருமே கிட்டல் பண்ணாங்க, இவங்க எல்லாம் யாரு, இவங்க எல்லாம் பொறுப்புல போடுறாங்களே, இவங்க என்ன மந்திரியா, இவங்க என்ன எம்எல்ஏன்னு கேட்டாங்க. ஆனால் அமைச்சர்கள் சுயநலத்துக்கு அங்க போயிட்டாங்க. எங்க தொண்டர்களும் பொறுப்பாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் உண்மையான நோக்கத்தில் பதவியோ பதவி எதிர்பார்த்து ஆளுங்கட்சிக்கு போகல. அவங்க வந்து அவங்களுடைய உழைப்பு 24 மணி நேரம் தொகுதியில் இருக்குது. இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். சகோதரர் திருமாவளவனுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். மக்கள் மனதில் என்ன இருக்கிறதோ அதை மரியாதைக்குரிய சகோதரர் திருமாவளவன் என்று சொல்லியிருக்காரு. மக்கள் என்னத்தை எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் துணை போயிடுச்சாலும் போயிடுச்சுனா என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் எங்களுடைய முடிவு. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த வழியில் நாங்கள் நடப்போம். அவங்களை யாரை சந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் வணக்கம் சொல்லுவோம். சசிகலாவை எப்போ சந்திக்க போகிறாங்க? யார் அவர் அவரோட எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பேட்டி கொடுக்கணும். எல்லாருக்கும் நன்றிங்க. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.